1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னுவாங்க. நம்ம பையன் 1000 முறை அலைய அலைஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்கிற சுகமே அலாதி. திருட்டு மாங்காய கடிச்சு திங்கிற மாதிரி. வாங்கண்ணா வாங்க, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. சௌக்கியமா? சௌக்கியம்தாம்மா. ஜானகி, நீ சொல்லலைனாலும் நான் வராம இருந்துருவேனா? வாங்க அங்கிள், நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. லதா, உனக்கு கல்யாண பேச்சு நடக்குதுன்னு எனக்கு முன்னமே தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கல. எப்படி தெரிஞ்சது அங்கிள்? நீ மறைச்சாலும் உண்மை தெரியாம போகாதுமா. 10 நாளைக்கு முன்னால ரகுராமன் ஒருத்தர் வந்து நீ யாரு, என்ன, எப்படிப்பட்டவ, நல்லவளா கெட்டவளான்னு விசாரிச்சாரு. அவர் ஃப்ரெண்டு தான் உன்னை கல்யாணம் நிக்க போறதா சொன்னாரு. அந்த மாப்பிள்ளை பேர் கூட ஏதோ சொன்னாரே. ஆமா, மாப்பிள்ளை எங்கம்மா? நான் பாக்கணுமே. ஆனந்த், இவர்தான் மாப்பிள்ளை. ஏமா, இவரா உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள? ஆமா அங்கிள், ஃபேமஸ் சிங்கர் ஆனந்த். ஏன் சார், நீங்க தானே அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து லதாவை பத்தி விசாரிச்சீங்க? அதனால ஒண்ணும் தப்பு இல்லம்மா. நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னால பொண்ணை பத்தி 4 இடத்துல விசாரிக்கத்தான் செய்வாங்க. அதுதான் சம்பிரதாயம். என்ன சார், ஏதோ 3வது மனுஷன் மாதிரி வந்துட்டு போயிட்டீங்களே. நீங்க தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய விருந்தே கொடுத்துன்னு இருப்பேன் சார். லதா என் பொண்ணு மாதிரி சார். அதுவும் அப்பதான் தப்பான வதந்தி எல்லாம் மறையும். லதா பேர்ல தப்பான வதந்தியா? சாருக்கு யாரோ தப்பா நியூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லதாவுக்கு ஏற்கனவே ஒருத்தரோட உறவு இருந்ததாவும் ஏன் ஹாஸ்பிட்டல் தான் வந்து அபார்ஷன் செஞ்சுட்டதாவும் சொல்லி இருக்காங்க. சார் ரொம்ப ஜென்டில்மேன், நேரா என்கிட்ட வந்து சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டாரு. டைம் ஆயிடுத்து, முகூர்த்த பத்திரிக்கை எழுத ஆரம்பிக்கலாமா? நிறுத்துங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. பெங்களூர் போறேன் என்கிட்ட போய் சொல்லிட்டு சேலத்துக்கு போய் இவரை சந்திச்சது உண்மையா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா? டாக்டரை சந்திச்சு எனக்கு அபாஷன் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்கீங்க. இல்ல லதா, நான் என்ன சொல்றேன்னா? என்ன சொல்ல போறீங்க? நினைச்சேன் புத்தி படைச்சவர் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல காலம், அந்த லெட்டர்ல இருந்ததெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இவங்க ஆமா போட்டிருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்கும்? என்ன உதறிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் செஞ்சிருப்பீங்க இல்ல? ஆதாரம் இல்லாத ஒரு லெட்டருக்கே இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி சந்தேகப்பட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சமயக்கார கூட பேசினாலும் இப்படிதான் தப்பா எடுத்துக்க போறீங்க. டிரைவரோட கார்ல போனாலும் நாத்து கிட்டவன் தான் சொல்ல போறீங்க. மன உறுதியே இல்லாத உங்களுக்கு கழுத்த நீட்டினா கால பூரா நான் தலைப்புணைய வேண்டியதுதான். இந்த நிமிஷத்துல நமக்குள்ள எந்த வரவும் கிடையாது. லதா, ஆத்திரப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு யாருடைய சமாதானமும் தேவையில்லை. என் மேல சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் உங்க மகனோட வாழ்க்கை நடத்த என் தன்மான இடம் கொடுக்கல. அவர் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம். தயவு பண்ணி இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. Thank you.
என்னமா பண்ண சொல்ற? எல்லாம் உன் மேல ஒரு காதல் தான். என் காதல் தெய்வத்தை மணி அடிச்சு கூப்பிடுறேன். இது தப்பா? காதலா? மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? இங்கதான் நீ தப்பு பண்ற. ஒரு பொண்ண ஒரு ஆண் காதலிக்கிறதுக்கு மூஞ்சி மட்டும் இருந்தா போறாது, வேற ரெண்டு விஷயங்கள் வேணும். ஒண்ணு நெஞ்சு, இன்னொன்னு முயற்சி. உன காதலன்னு சொல்லிக்கிற அளவுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? என்ன கல்யாணம் படிக்கிறவன் நல்ல புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு என்ன சொல்ற நீ? வேற என்ன சொல்ல முடியும்? நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. என்ன விட ஒரு அறிவு ஜீவி இந்த உலகத்துல ஒரு கிடைக்குமா? ஆமா, சும்மா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணட்டுமா? சேலஞ்ச் சேலஞ்ச். நல்லா கவனி. உயிருக்கு உயிரா நேசிக்கிற ரெண்டு காதலர்கள் பிக்னிக் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த காதலி காதலனை பார்த்து, கண்ணே எனக்கு இமிடியட்டா ஒரு பழம் வேணும்ட்டான். பாவம், பழம் வாங்கணும்னா அந்த காதல கிட்டத்தட்ட 10 மைல் ஓடி ஆகணும். அங்கதான் கடை இருக்குது, ஆனா அவன் தயங்கலையே. அந்த காதலிக்காக ஓடினான் ஓடினான், பழக்கடையின் வாசலுக்கே ஓடினான். ஆனா அங்க போன அப்புறம் தான் அந்த மடை எனக்கு தெரிய வந்தது, அவகிட்ட என்ன பழம் கேட்க மறந்துட்டான். யோசிச்சு பார், பழம் வாங்காம அவனால திரும்பி போக முடியாது. 10 மைல் ஓடி வந்திருக்கான். இந்த நிலைமையில அந்த காதலன் என்ன வாங்கி இருப்பான் தெரியலையே. 10 மைல் ஓடி வந்திருக்கானே, மூச்சு வாங்கி இருப்பான். பாவி, என் பையன் நான் செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் மூஞ்சி மோகர கட்டைக்கு காதல் ஒரு கேடா? இத வளர விடப்படாது. முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். லதா, லதா, லதா. மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாது. நாங்கெல்லாம் மதிப்பு மரியாதையோட வாழறவங்க. கல்யாண வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறப்போ இப்படி நின்னு லதா லதான்னு கூப்பிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வாட் யூ வாண்ட்? லதா கூட கொஞ்சம் பேசணும். லதா உங்களோட பேச விரும்பல. ஏன் சார் வீணா தொந்தரவு பண்றீங்க? வேற எவ விட்டு கதவை தட்டுங்க. இது சம்சாரி இருக்கிற வீடு. பிளீஸ் நீங்க போலாம். ஆனந்த், நீ எத்தனை நாளைக்கு தான்ப்பா இப்படி இருக்க போற? சந்தேகம். எனக்குள்ள இருந்த சங்கீதத்தையும் சந்தோஷத்தையும் எப்போ சாகடிச்சுமா? நீ சாப்பிடாம பட்டினி கிடக்குற. உனக்காக உங்க அப்பாவும் நானும் பச்சை தண்ணி கூட குடிக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வாப்பா. வாழ்ந்த அனுபவிச்சு நீங்க ஒரு 5 நிமிஷம் அப்பாவை காணணும்னா என்ன தவி தவிக்கிறீங்க? நீங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அப்பா என்ன துடிச்சிடறாரு? அப்படி இருக்கிறப்போ நாங்க வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாம போயிட்டோமே. லதா பிரிஞ்சு எப்படிமா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு எங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்படுத்திருச்சு பாத்தீங்களா? வேதனைப்பட்டு ஆக போறது ஒண்ணும் இல்ல. வந்து என் கையால ஒரு பிடி சாப்பிடுப்பா. உன் கையால நான் சாப்பிட ஆசைப்படுறது ஒரே ஒரு துளி விஷம் தாமா. அதை கொடுங்க, நான் சாப்பிடுறேன். லதாவோட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு என் கடைசி அத்தியாயத்தை சாவால முடிச்சுக்கிறமா? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஆத்திரப்பட்டுட்டாளே தவிர அவ மனசுல மட்டும் இந்த வருத்தம் இல்லாமலா போயிடும். 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிடும். வாப்பா. அம்மா, வா. என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்க ப்ளீஸ். லதா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கோபம் மட்டும்தான் இருக்கு, குணம் இல்ல. என்னமோ உனக்கு மட்டும்தான் பெரிய தலைகுனிவு ஏற்பட்ட மாதிரி நடந்துக்கிறிய. நீ செஞ்சது மட்டும் என்ன நியாயம்? ஆனந்தாவது ரகசியமா போய் உன்னை பத்தி விசாரிச்சான். ஆனா நீ 4 பேருக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தி எல்லாரையும் தலைகுனிய வச்சிட்டியே. உன்னால அவன் மட்டும் அவமானப்படல, நம்ம குடும்பத்துக்கே கேவலமாயிடுச்சு. நான் தான் தெரியாம கேக்குறேன், அவனை பார்க்க மாட்டேன்னு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அவன் என்னடி அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டான்? இந்த பாரு,
நடந்ததை மறந்துட்டு அவனை பார்த்து பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க. இல்லைன்னா இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறம் உன்னை கட்டிக்க ஒருத்தம் கூட கிட்ட வர மாட்டான். பாத்தியாலதா, ஆனந்தோட திமிர யாரோ மீனான ஒரு பண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானா, பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கான். இதப்பார், உன்னை வெறுப்பேத்ததான் இந்த பத்திரிகை உனக்கு அனுப்பியிருக்கான். இத பார்த்ததும் நீ ஓடி போய் அவன் காலில் விழுவேன்னு ரொம்ப கேவலமா இட போட்டிருக்கான். என்ன தப்பு கணக்கு போட்டுட்டாரே, அம்மா அவருக்காக பறிஞ்சு பேசினப்போ ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டனோ நினைச்சி என் மனசை மாத்திக்கலான்னு இருந்தேன். சரியான நேரத்துல இந்த பத்திரிக்கை வந்து அவர் எப்பேற்பட்டவர் புரிய வச்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போற? அழுதுகிட்டு மூலையில உட்கார மாட்டேன். இப்ப நான் யாருன்னு அவருக்கு புரிய வைக்கணும். எந்த முகூர்த்தத்துல அந்த ஆனந்துக்கு கல்யாணம் இந்த பத்திரிக்கையில எழுதியிருக்கோ அதே முகூர்த்தத்துல என் கல்யாணமும் நடக்கணும். லதா அண்ணா, என்ன கட்டிக்க போறவ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சந்தேகப்படக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா? மன உறுதியே இல்லாத உங்களுக்கு கழுத்தை நீட்டினா காலம் பூரா நான் தலைப்புணைய வேண்டியதுதான். அம்மா, அத பாத்தீங்களா? அந்த போஸ்டர் பாத்தியம்மா? என்னம்மா பேசாம இருக்கீங்க? ஆனந்த், ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு நெஞ்ச அழுத்தம் கூடாது. அம்மா, அவளை ஒரு தடவை பார்த்து பேசினா கண்டிப்பா மனசு மாறிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து எனக்காக போய் லதா பாத்துட்டு வா பிளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிடுமா, உங்க கால வேணா போயிட்டு வரப்பா. உனக்காக நான் போய் அவளை கேட்டுட்டு வாங்க உட்காருங்க. நீங்க கொஞ்சம் உங்க மகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லாம இல்ல, சொன்ன. அவ என்ன சொன்னா? உடஞ்சது இனி ஒட்டாதுன்னு சொல்லிட்டா. என் புள்ள ஏதோ தெரியாம செஞ்சிட்டா, அதுக்காக இப்படி தண்டிக்கிறது நியாயமா? மன்னிப்பு கேட்க வந்தவரே தயவு தாட்சண்யம் இல்லாம லதா பார்க்க மறுத்துட்டாளாவே. அவனுக்காக நான் உங்க பொண்ணு கால விழ தயாரா இருக்கேன். எப்படியாவது அவங்கள ஒண்ணு சேர்த்து வைங்கம்மா. லதாவோட கல்யாண பத்திரிகையை பார்த்ததும் ஆனந்த் இடிஞ்சு போயிட்டான். நாலு நாளா அவன் எதுவுமே சாப்பிடல, இப்ப கூட ஒன்னு குடிமுடிகி போயிடல. அவளை கொஞ்சம் மனசை மாத்திக்க சொல்லுங்க. என் மகனுக்காக மடிப்பிச்ச கேக்குறேம்மா. உங்க மகனுக்காக நான் அவகிட்ட பேசாத நாளே கிடையாது. ஆனா அவ பேசுற பேச்சு எனக்கே மன கஷ்டமா இருக்கு. ஏமா, எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? இத பாத்தீங்களா? எங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே நிச்சயம் பண்ணலையே. இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பத்திரிகை உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க? என் தங்கச்சியை பத்தி யாரிட்ட போய் கேக்குறது? உண்மை தெரிஞ்சவன்னு மன்னிப்பு கேட்க வேண்டியது. இப்ப என்னடானா, உங்க மகனோட கல்யாண பத்திரிகை அனுப்பி வச்சுட்டு லதாவுக்கு கல்யாணம் தெரிஞ்ச உடனே அந்த பத்திரிகை நாங்க அடிக்கலன்னு போய் சொல்லி மழுப்புறது.
ஏமா, லதா மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருந்தா உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி மனசு மாறி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அத கெடுத்துறாதீங்க, போங்கம்மா போங்க. தெரியாம சாப்பிடு, சொல்றேன். அம்மா, நான் சாப்பிட்டேன், இப்ப சொல்லு. நாலஞ்சு நாளா நீ சாப்பிடவே இல்லை. நீ எவ்வளவு சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நான் அப்புறம் சொல்றேன். என்ன மணி? அம்மா சாப்பிட்டாச்சு, இப்ப சொல்லு. போய் கை கழுவு. கை கழுவிட சொன்னேன்னப்பா. சொல்ற எனக்கே தெரியாம எனக்கு கல்யாணம் யாருமா பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. யாரோ என் வாழ்க்கையை விளையாடுறாங்க. அது மனுஷனா தெய்வமானதான் தெரியல. ராமச்சந்திரமூர்த்தி, அதாவது ராம, யாரோ ஒருத்த சீதையோட கற்பு மேல சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக அவளை காத்து காமிச்சாராம். எதுக்காக? மத்தவங்களோட சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக. அப்ப பிரிஞ்ச அந்த ஜோடி கடைசி வரைக்கும் சேரவே இல்ல. என்ன புரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக என்ன பத்தி மத்தவங்கள்ட்ட கேட்கணும்? அதை தாங்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? எனக்கு தன்மானம் ஜாஸ்தி. இதுக்கு பேர் தன்மானம் இல்லடி, அவமானம். நீ ஆனந்த காதலிக்கிறப்போ என்ன நடுவுல வச்சு எப்படி எல்லாம் விளையாடின, என்னெல்லாம் டெஸ்ட் வச்ச. அப்ப நானும் அவரோ உன்னை டீஸ் பண்ணுமா இல்ல உன்ன மாதிரி அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டமா? நான் போய் நாலு பேர்கிட்ட ஆனந்த் எப்படிப்பட்டவர்னு கேட்கலையே. உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா?
யாரோ கிளப்பி விட்ட பொருளைய நம்பி மனசுக்குள்ளே புழுங்காம ஆனந்த் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல என்ன தப்பு? ஒருவேளை அதே லெட்டர் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? என்ன நம்புங்க நம்புங்கன்னு கதறி இருப்ப, ஆனந்த் நம்பலன்னா தூக்கு போட்டுட்டு செத்திருப்ப இல்ல? இப்ப வந்து உங்ககிட்ட நியாயம் பேசுறேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். ஆனந்தோட உன்னை சேர்த்து பார்த்த கண்ணால வேறொருத்தரோட நீ சேர்ந்து இருக்கிறத பாக்குறப்போ என் மனசு கேட்கல, அதனாலதான் இவ்வளவு பேசிட்டேன். இத பாருடி, மணவரையில எல்லாரும் உன் தலையில அச்சத போட்டாங்க, ஆனா நீ மண்ணையே வாரி போட்டுக்கிட்ட. ஐ அம் சாரி, நான் வரேன். மனோ, உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. நீ மட்டும் அரசியல் இருந்தேன்னு வச்சுக்க, பெரிய அரசியல்வாதி ஆயிருப்ப. முதல்ல ஒரு மொட்டை கடுதாசி அனுப்பி ஆனந்த குழப்பன, அதையே வச்சு லதா நிச்சயதார்த்தத்தை உடைச்சிட்ட. அவனுக்கே தெரியாம அவன் கல்யாண பத்திரிகை பிரிண்ட் பண்ணி லதா மனசையும் நிமிஷத்துல மாத்திட்ட. யூ ஆர் சூப்பர் இன்டெலிஜென்ட் பா. எல்லாத்துலயும் நீ எனக்கு பக்கபலமா இருந்ததுனாலதான் என்னால் இதையெல்லாம் சாதிக்க முடிச்சது. இந்த சந்தோஷமான நேரத்துல உனக்கு ஒரு சந்தோஷமான பரிசு தரப்போறேன். இன்னையிலிருந்து உன்னை என் கம்பெனியில பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். தங்கச்சி லைஃப் பார்ட்னர், அண்ணன் பிசினஸ் பார்ட்னர். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஏதோ மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, கண்டிப்பா 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கங்க. இந்தாங்க இந்த மருந்தை வாங்கி கொடுங்க, சீக்கிரமாவே குணமாயிடும். வர்றேன். லதா இங்க இருந்தா மறுபடியும் இதே மாதிரி நடக்கலாம். அதனால ஒரு சேஞ்சுக்காக ஊட்டி கூட்டு போலாம்னு நினைக்கிறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? முதல்ல நான் மனுஷன், அதுக்கப்புறம் தான் புருஷங்கிற உறவு. லதா பூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் தான் மனைவிங்கிற பந்தம், முதலருங்கிற சடங்கு. போதுங்களா? தெரியுமே, நான் காதலிக்கிற பாலாஜி. ஐயோ, இப்படி சொல்லித்தாமா என் பொண்ணு தான் வாழ்க்கையை பாழாக்கிக்கிட்டா? என்ன சார் சொல்றீங்க? அம்மா கிங்கணி, இந்த பாலாஜி இருக்கானே, இவ ஒரு பொறுக்கி, ஸ்திரீ லோலன், ஜகதர பிரதாபன். பல பொண்ணுங்க இவனை நம்பி ஏமாந்து போயிருக்காங்க. இத பாத்தியா, இந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? இல்ல சொன்னா நீ நம்ப மாட்டேன். இவதான் என் பொண்ணு. அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பழகினான். பயத்துல 4 மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். வெளியே தெரிஞ்சா வெக்கக்கேடு, கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ண கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லார் கையிலயும் இருந்துச்சு. அம்மாடி, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படக்கூடாதேங்கிறதுக்காகத்தான் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேட்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம்.
அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. இந்த போட்டோவெல்லாம் கொடு, இன்னும் நாலு இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலையும் ஒன்று இருந்தா கூடு, இந்த ஆல்பத்தில் சேர்த்துக்கிறேன். மரம்மா. ஏன் ஆனந்த் இப்படி ஆயிட்டீங்க? இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? நீங்க அவளை நினைக்கிற அளவுக்கு அவ உங்களை நினைக்கலையே, அப்புறம் இப்படி குடிச்சு உங்களையே நீங்க அழிச்சுக்கிறீங்க. நினைக்க தெரிஞ்ச என்னால அவளை மறக்க முடியல, மறக்க துணிஞ்ச அவளால என்ன நினைக்க முடியல. அவ எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறாளோ, அதே மாதிரி நீங்களும் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஏ, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கீதா, என் மனசுக்குள்ளே இருக்கிற லதாவுக்கு நான் துரோகம் பண்ண வரும்ல. அந்த லதாங்கிற வட்டத்துக்குள்ள வாழ்ந்த என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. கீதா, எனக்காக ஒரு உதவி செய்வியா? லதாவே, ஒரே ஒரு தடவை பார்க்கணும் ப்ளீஸ். அவளை நல்லா புரிஞ்சிருந்தும் அவ மேல சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன். அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த சந்தோஷத்திலே விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுவேன். கீதா, நான் லதாவை பார்க்கறதுக்கு உதவி செய்வியா? அவ இப்ப ஊர்ல இல்ல, புருஷனோட ஊட்டிக்கு போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்.